வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனி முருகன் கோயிலில் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பழனி முருகன் கோயில் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பை அகற்றும் விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இது தொடர்பான விரிவான விவரம். விக்னேஷ், பழனி முருகன் கோவிலில் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் கிரிவல பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் கடுமையாக தெரிவித்திருக்கிறது. திருச்சொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில்தான் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதைகளில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன, அதனை அகற்ற வேண்டும் என தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தொடர்பாக ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டு அங்கு ஆய்வுகள் செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் ஆக்கிரமிப்புகள் இன்னும் அகற்றப்படவில்லை என புகைப்பட ஆதாரங்கள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதைகளில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, கிரிவல பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் அதனை அதிகாரிகள் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்ற வேண்டும், நீதிமன்றம் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை உத்தரவிட்டும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இனிமேல் பழனி முருகன் கோவிலில் கிரிவல பாதையில் தள்ளுவண்டி கடைகள் கூட ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க கூடாது என கடுமையாக தெரிவித்தனர். மேலும் இந்த குழுவில், அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் கண்காணிப்பு குழுவும் உயர்மட்ட குழுவும் அமைக்கப்படுகிறது. இந்த குழுவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் இருப்பார்கள். இவர்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மணிகண்ட பிரபு. நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் உறுதியின் அடையாளம்.